ஃப்ரெண்ட்ஸ், தேனிக்கு பக்கத்தில் இருக்க குரங்கணி வனப்பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சுமார் 40 பேர் சிக்கியிருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வந்திருக்கு. காட்டுத்தீ பரவ உடனே அங்கேருந்து பகுதி மக்கள்லாம் வந்து தீயணைப்பு துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதனால் தீயணைப்பு துறையும் வந்து அங்கே வந்து பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் இரவு நேரம் அப்படிங்கிறதுனால மீட்பு பணியில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று தான் இருக்குது. இந்த வனப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மலையேற பயிற்சிக்காண்டி நிறைய பேர் இந்த தீயில் சிக்கியிருக்காங்க. இதில் 24 பேர் சென்னையை சேர்ந்தவங்க, 12 பேர் வந்து திருப்பூரை சேர்ந்தவங்க, 15 பேரை தான் தீயிலேருந்து காப்பாற்றிருக்காங்க. 10 பேருக்கு வந்து கடுமையான தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வனப்பகுதிக்குள்ளே நுழையணும் அப்படின்னா வன அதிகாரியோடைய அனுமதி இல்லாமல் யாரும் வந்து போக மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வன அதிகாரியோடைய அனுமதி இல்லாமல் வெறும் டோக்கன் மட்டும் வாங்கிட்டு போயிருக்காங்க. எப்பயுமே வந்து மாணவர்கள் மலையேற பயிற்சிக்கு போனால் எத்தனை பேர், அவங்க எத்தனை நாள் வந்து இந்த பயிற்சியை மேற்கொள்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து வன அதிகாரியோடைய பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து போவாங்க. ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனுமதி இல்லாமல் போயிருக்காங்க. குரங்கணி வனப்பகுதியில் ஏன் வந்து தீ விபத்து ஏற்படுது அப்படின்னு அந்த பகுதி மக்கள் நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அதிகப்படியான வெப்பத்தின் காரணமாகவும் அங்கே காட்டுத்தீ பரவுது. அது மட்டும் இல்லாமல் மலைப்பகுதியில் வசிக்கிற சில பேர் வந்து பீடி சிகரெட் பிடிச்சிட்டு அதை அணைக்காமல் போட்டுடுறாங்க. இதனால் அந்த தீயும் வந்து மலைப்பகுதியோடைய உச்சிக்கே போய் காட்டுத்தீயாக மாறிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வனப்பகுதியில் இருக்க வறட்சி காரணமாக வனவிலங்கள் உணவை தேடி மக்கள் வசிக்கிற இடத்துக்கு வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதி மக்கள் வந்து நிறைய பயிர் செஞ்சு வச்சுருக்காங்க. வனவிலங்கள் வந்து அந்த பயிரை நாசம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அங்கே இருக்க சில பேர் வந்து வேணுங்கனே வந்து தீ வச்சிடுறாங்க. இதனாலும் வந்து அந்த வனப்பகுதியில் காட்டுத்தீ ஏற்படுது அப்படின்னு வந்து அந்த பகுதி மக்கள் நிறைய காரணங்களை சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.